காலச்சக்கரத்தை எடுங்க. ராஜசேகர் காலச்சக்கரத்துல இருக்கிற சக்திய வச்சு மாய மாத்து வித்த மூலமா உங்க உருவத்தை மறைச்சிடலாம். நீங்க யாரோட கண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்னு காலச்சக்கரத்து கிட்ட சொல்லுங்க. உங்க உருவம் மறைஞ்சு அரூபம் ஆயிடுவீங்க. அரூபம் ஆகணும். என் உருவத்தை மறைச்சு என்னை யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி பண்ணு. அவமானத்துல அந்த நந்தினி தானவி செத்துருவா. மாதவி இங்க இருக்கானா? அப்ப கண்டிப்பா ராஜசேகரம் இங்கதான் இருக்கணும். உன்னால ராஜசேகர நெருங்க கூட முடியாது நந்தினி. ராஜசேகர் இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். நீதான் ஏதோ மாய மந்திரம் பண்ணி மறைச்சு வச்சிருக்க. அவனை எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல. நீதான் சக்தி வாய்ந்தவளாச்சே, நீயே கண்டுபிடிச்சுக்கோ. கண்டுபிடிக்கிற நீ எங்க ஒளிச்சு மறைச்சு வச்சிருந்தாலும் அவனை கொல்லாம விட மாட்டேன். ஹே ராஜசேகர், என்கிட்டே கண்ணாமூச்சி ஆடுறியா? உன்னை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க வெளியில வந்துடாதீங்க. சரி மாதவி. ஹலோ, நான் நந்தினி பேசுறேன். ரொம்ப நன்றி கங்கா. நீ எதுக்கு எனக்கு நன்றி சொல்ற? ராஜசேகர் ஆனந்தா ஹோட்டல்ல இருக்கான்னு நீ சொன்னதுனாலதான் அவனை கொல்ல முடிஞ்சது. ராஜசேகர் ஆனந்தா ஹோட்டல்ல செத்து பொணமா கிடக்குறான். உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்லி தூக்கிட்டு போ சொல்ல. நந்தினி போன் பண்ணி ஆனந்தா ஹோட்டல்ல அப்பாவை கொன்னுட்டேன்னு சொல்றா. ஐயோ கங்கா, என்ன சொல்ற? அப்பாவை கொன்னுட்டாளா? நான் தான் அவளை ஏமாத்த ஆனந்தா ஹோட்டல்ல இருக்கிறதா போய் சொன்னேன். அவ அங்க போய் ஏமாந்ததுனால பதிலுக்கு நாடகம் ஆடி அப்பா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்க வேவ் பாக்குறான். ஐயோ கங்கா, அப்பா இப்பதான் மெசேஜ் பண்ணாரு. நிஜமாவே அப்பா ஆனந்தா ஹோட்டல்ல தான் இருக்காரு. என்ன சொல்றீங்க? அப்பாவுக்கு போன் பண்ணி பாக்குறேன். ஐயோ
ஆச்சு? என்ன ஆச்சுங்க? ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு கங்கா. ஐயோ. வா ஹோட்டலுக்கு போய் பார்க்கலாம். எப்படியும் அப்பா மேல இருக்கிற பாசத்துல பதறி அடிச்சுட்டு ஓடி வருவான். ராஜசேகர வெளியில கொண்டு வர நமக்கு இருக்கிற ஒரே வழி அருண் உயிரை பணையம் வைக்கிறது தான். இங்க இருக்கிறது அந்த நந்தினிக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் எனக்கும் தெரியல. யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த நந்தினி எப்படி கண்டுபிடிச்சு வந்தான்னு எனக்கும் குழப்பமா இருக்கு. அடுத்து நாம என்ன பண்றது? நந்தினிக்கு நாம இருக்கிற இடம் தெரியாம இருந்திருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப நம்ம பக்கத்திலேயே இருக்கா. அவளோட சபதத்தை நிறைவேற்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. எப்படி நந்தினியில இருந்து தப்பிக்கிறது? நந்தினி ஏதாவது சூழ்ச்சி பண்ணி உங்களை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவா. அவ என்ன பண்ணாலும் நீங்க கண்டுக்காம இருங்க, அது போதும். சரி, நீ சொல்ற வரைக்கும் நான் இப்படியே மாயமா மறைஞ்சிருக்கேன். எங்க அப்பா எங்க? அவர் சொன்ன மாதிரியே கொண்டுட்டியா? இல்ல, உங்க அப்பா உயிருக்கு பயந்து மாயமா மறைஞ்சிருக்கான். அதனால அவனை கண்டுபிடிக்க முடியல. அவனை வெளியில வர வைக்கதான் அவன் செத்துட்டதா போய் சொல்லி ஒன்ன நான் இங்க வர வச்சிருக்கேன். நான் உங்க அப்பாவுக்கு பதிலா ஒன்ன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். நந்தினி, உடனே மாதவிய பார்த்து இந்த விஷயத்தை சொல்லணும். வாங்க போலாம். நந்தினி நம்மள பார்த்துட்டா இனி நாம இங்க இருக்கிறது சரியா வராது. நாம வேற எங்கேயாவது போயிடலாம். நீ சொல்றது சரிதா. ஆமா, என்ன கங்கா இந்த நேரத்துல நீ எதுக்கு இங்க வந்த? அந்த நந்தினி மாமா இறந்துட்டார்னு சொல்லி ஃபோன் பண்ணி எங்களை இங்கே வர வச்சுட்டா. இப்போ அருணை கொல்ல போறேன்னு தூக்கிட்டு போயிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நந்தினி அவரை ஏதாவது பண்றதுக்குள்ள எப்படியாவது காப்பாத்தணும். வாங்க, பயப்படாத. நந்தினி எந்த பக்கமா அருணை தூக்கிட்டு போனான்னு காட்டு. வாங்க, நான் காட்டுறேன். இந்த பக்கம் தான். இங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே. கங்கா, கங்கா, வேண்டாம் நந்தினி, அவர் எதுவும் பண்ணிடாத.
நந்தினி, அருணை விட்டுடு, என்கிட்ட விளையாடாத, விடு அவனை. நந்தினி, விட்டு. வேண்டாம், அவர் ஒண்ணும் பண்ணிடாத. மதவி, நந்தினி அருணை கொண்டுடுவா போல் இருக்கு, அவனை எப்படியாவது காப்பாற்றணும். ஐயோ, விட்டு. கங்கா, கங்கா, கங்கா. நந்தினி கங்காவுக்காக கால சக்கரத்தை விட்டு கொடுத்து காப்பாத்தினவ. கங்கா மேல அவளுக்கு பாசம் அதிகம். கங்காவோட புருஷங்கிறதுனால நந்தினி அருணை கண்டிப்பா கொல்ல மாட்டாங்க. பயமா இருக்கு மாதவி, அருணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ ஏதாவது பண்ணி அருணை காப்பாத்து. நான் எப்படியாவது அருணை காப்பாத்த முயற்சி பண்றேன். நீங்க மட்டும் எந்த சூழ்நிலையிலயும் நந்தினி முன்னால உருவம் எடுத்து வந்துடாதீங்க. உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க. நந்தினி, என்ன என்ன வேணாலும் பண்ணு, எங்க அப்பாவை விட்டு. ஏய் நந்தினி, நீ எதுக்காக அருணை கொல்லணும்? உனக்கு தேவை ராஜசேகர் தான். நீ ராஜசேகர தேடி கண்டுபிடிக்க முடியாத கோபத்துல அருணை கொல்லணும்னு நினைக்காத. நான் இவனை தூக்கிட்டு வந்ததே இவன் அப்பனை வெளியில வர வைக்கதான். அவன் இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவன் இப்ப வரலன்னா அருணை கீழே போட்டுருவேன். அவன் பையனோட உயிர் அவனுக்கு முக்கியம்னா அவன் இப்பவே என் முன்னால வந்தாகணும். ஏய் மாதவி, ஏதாவது பண்ணி அருணை காப்பாத்தணும்னு நினைச்சா நான் இப்பவே அருணை இங்க இருந்து கீழே போட்டுருவேன். கங்கா, இங்க பாருங்க, நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. அவரை எப்படியாவது காப்பாத்த பாருங்க. ஏய் ராஜசேகர், எங்க இருக்க? எங்க இருந்தாலும் என் கண்ணு முன்னால வந்துரு, இல்லனா உன் புள்ளைய இங்கேயே கொத்தி கொன்னுடுவேன். அப்பா, எங்க இருந்தாலும் வராதீங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க வந்துடாதீங்க. ராஜசேகர், நந்தினி மிரட்டுறான்னு இங்க வந்துடாதீங்க. ஐயோ, எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. நான் இவ்வளவு சொல்லியும் வரமாட்டேல்ல. உன் பிள்ளைய இப்பவே கீழே போடுறாடு. வேணாம், ஐயோ ஐயோ, வேணாம் சொல்லுங்க. தப்பு பண்ணிட்டீங்களே ராஜசேகர், எதுக்காக அவசரப்பட்டு வந்தீங்க? நான் தான் சொன்ன இல்ல வர வேண்டான்னு. அப்பா, நந்தினி, அவர் விடு. நந்தினி, நந்தினி, காயத்ரி செத்ததுக்கு நான் காரணம் இல்ல, மாதவி தான் காரணம். அவதான் நாகநந்தியனை பார்த்து கூட்டிட்டு வந்தான்.
எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ எப்பதான் சம்பந்தம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்க, என்னைக்கு நான் செஞ்ச தப்புக்கு கவலைப்பட்டிருக்க? உன்னை எல்லாம் பேச விட்டு கேக்குறதே பாவம். காட்டம்மன் கோவில்ல பண்ண பாவத்துக்கு உன்னை சேர்ந்தவங்க எல்லாரையும் பழி வாங்கிட்ட, நீயும் மாதவியும் மட்டும்தான் பாக்கி. அதுக்கு உன்ன முதல்ல கொல்ற. வாழணும்னு ஆசைப்படுறவனுக்கு தான் உயிர் பெயருக்கும். என்னைக்கு என் கூட இருந்த குமார் நம்பூதிரி விச்சுவனி கொண்டியோ, அன்னைக்கே எனக்கு வாழணுங்கிற ஆசை விட்டு போச்சு. இப்ப நான் எதுக்கும் துணிஞ்சவனதான் இருக்கேன், சாவுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். ஆனா என்ன கொல்றதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? தடுக்க முடிஞ்சதா இல்ல தட்டி கேட்க முடிஞ்சதா? மாயசக்தி யாருன்னு கண்டுபிடிச்சு அதுகிட்ட இருந்து காலச்சக்கரத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு உனக்கு துப்பு இல்ல? எனக்கும் அந்த காட்டம்மனோட அருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க. அம்மனுக்கு துரோகம் பண்ணவங்க அழிஞ்சுதான் போவாங்க. வரைக்கும் அவரை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. வா மாதவி வா, நீ வந்தது நல்லதா போச்சு. கண்ணு முன்னாலேயே இவனை கொல்றேன்னு சொல்லிட்டு அவசரத்துல கொல்ல பார்த்துட்ட, நல்ல வேளை நீயே வந்துட்ட. இப்ப நான் இவனை கொன்னா போட்ட சபதம் முழுசா முடியும். Thank you.
என்ன நந்தினி, அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை ஜெயிக்க விட்டுருவனா? ராஜசேகர் என்கிட்ட வந்து நிற்கும் போதே அவரை நீ நெருங்க முடியாத அளவுக்கு நான் மாந்திரிக கட்ட போட்டுட்டேன். உன்னால அவரை ஒண்ணும் பண்ண முடியாது. சூரியன் அஸ்தமனமாக போகுது. இப்ப நீ என்ன நந்தினி பண்ண போற? நீ போட்ட சபதத்தை எப்படி முடிக்க போற?